பென்ட்லி, போர்ஷ், ஆடி போன்ற ஆடம்பர கார் கம்பெனிகளின் ஆயிரக்கணக்கான கார்கள் ஃபெலிசிட்டி ஏஸ் அப்படிங்கிற ஒரு கப்பலில் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த 200 மீட்டர் லென்த் உள்ள கார் கேரியர் இப்போ அட்லாண்டிக் ஓஷனில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி 16 இது டிஸ்ட்ரெஸ் சிக்னல் சென்ட் பண்ணியிருக்கு. அதில் கார்கோ டெக்கில் ஏற்பட்ட ஃபயரை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷிப்பு ஜெர்மனிலேருந்து யூஎஸில் உள்ள ரோட் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. ஆனால் போர்ச்சுகலை தாண்டி 200 மைல்ஸ் கடந்த உடனே இந்த ஃபயர் இன்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போர்ச்சுகல் மிலிட்ரி ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அந்த ஷிப்பில் ஏறத்தாழ 4000 கார்கள் இருந்திருக்கு. அதில் போர்ஷுடையது 1100 கார்கள். ஃபயரோட காரணம் என்னன்னு தெரியலை. ஆனால் ஷிப்பில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட லித்தியம் பேட்டரினால் ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.